ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسول الله اما بعد எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பிரசவ வலி அது ஒரு மறுபிறப்பு என்று சொல்வாங்க. மீண்டும் அவங்க பிறந்து வந்திருக்காங்க என்று சொல்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வலி தான் இந்த பிரசவ வலி. செத்து என்ன செஞ்சுருக்கான், பிறந்திருக்கான், மீண்டும் வந்திருக்கான் என்று நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு வலி தான் இந்த பிரசவ வலி. இந்த பிரசவ வலியின் போது பலரும் என்ன செஞ்சுருக்காங்க, இறந்து போயிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சித்திரவதை, ஒரு மோசமான ஒரு மரணத்துக்கு நிகரான ஒரு வலி தான் இந்த பிரசவ வலிங்கிறது. இப்போ இதையா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விஷயத்துக்கு வாங்க, சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கி காலையில் நம்ம மாணவர்களுக்கு நம்ம பாடம் நடத்திக்கிட்டு இருந்தோம். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடம் ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அலைஹி அவர்கள் அவங்களுடைய ஒரு கிதாப் சஹீஹுல் புகாரிக்கு அவங்க நேரடியாக மாணவர்களுக்கு நடத்திய ஒரு புத்தகம் அது. அது ஆடியோ வடிவில் இருந்துச்சு, இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, புத்தக வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமார் 9 பாகங்களை கொண்ட ஒரு புத்தகம் அது. ஒரு 2-3 ஃபத்ஹுல் பாரி போன்ற உம்தத்துல் காரி இது மாதிரியான நூல்களுடைய ஒரு தொகுப்பு என்று என்ன செய்யலாம், சொல்லலாம், ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம். அதில் உள்ள தவறுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மிக அழகான முறையில் எழுதப்பட்ட, அவங்களுடைய மாணவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் அந்த ஃபத்ஹுல் பாரி உடைய புகாரி உடைய ஷரஹ். நீங்கள் ஷரஹ் சஹீஹுல் புகாரிலில் உசைமின் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் தேடினாலே உங்களுக்கு வக்ஃபியா என்ற இணையதளத்தில் அது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் சொல்கிறது 9 பாகம் கிதாபு தௌஹீதில் அல்லாஹுடைய இல்மை பற்றி என்ன செஞ்சுட்டு வராங்க, பேசிட்டு வராங்க. அஸ்மா சிஃபாத்துடைய பாடத்தில் கிதாபு தௌஹீத் அதில் அஸ்மா சிஃபாத்துடைய பாடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய இல்மை பற்றி அவங்க என்ன செஞ்சுட்டு வராங்க, ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வரும்பொழுது அதில் ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமா தஹ்மிலு மின் உன்சா வலா தலாஉ இல்லா பி இல்மிஹி. அதாவது 41 சூரா 47 ஆயத்து அதில் வரக்கூடிய இலகி யுரத்து இல்முசா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் ஒரு வாக்கியம் இடம்பெறும், ஒமா தலாஉ இல்லா பி இல்மிஹி, ஒமா தஹ்மிலு உன்சா வலா தலாஉ இல்லா பி இல்மிஹி என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம், அந்த வசனத்தையும் ஷேக் அவங்க குறிப்பிட்டு விட்டு சொல்கிறாங்க, இந்த ஆயத் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கு சிரமமாக இருந்தால் இந்த ஆயத்தை ஓதுவது அவளுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆயத்தையும் அதே மாதிரி வைதா சுல்சிலத்தில் ஆர்வு சில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் ஆர்வு அஸ்காலஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தையும் அதேமாரி அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்ல உன்சா குல்லு உன்சா ஒமா தகீதுல் அர்ஹாம் ஒமா தஸ்தாது ஓ குல்லுஷைன் ஐந்தகு பி மிக்தார் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தையும் இந்த ஆயத்தை ஓதி, இந்த வசனங்களை எல்லாம் ஓதி அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவளுடைய வயிற்றின் மீது அந்த தண்ணீரை வைத்து தடவினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாக அவளுக்கு குழந்தை எளிதாக பிறக்கும் என்ற ஒரு தகவலை என்ன செஞ்சுருக்கிறாங்க, முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆயத்தை மனனம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள், சம்பந்தப்பட்ட சகோதரிகள் மனனம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள், அடிக்கடி இந்த வசனங்களை ஓதுங்கள். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய கணவரோ அல்லது அந்த பெண்ணுடைய தகப்பனாரோ சகோதரர்களோ யாராவது ஒருவர் இந்த வசனத்தை ஓதி
அவங்க அந்த பெண்ணுக்கு தண்ணீரில் ஓதி ஊதி அந்த பெண்ணுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு எளிதான முறையில் என்ன செய்யும் குழந்தை பிறக்கும். இதுக்கு ஆதாரம்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சிலர் கேட்பாங்க. முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அலி அவர்கள் அவங்க இது ஒரு அனுபவத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, படித்த அனுபவத்தில் அவங்க கண்ட அனுபவத்தில் இதை சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கை வைத்து இதை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு குணம் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு தகவலை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களை நாம் என்ன செய்வோம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.